மதுரை மாவட்டம் பொட்டபாளையத்தில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு கிடாய் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள் நம்முடைய செய்தியாளர் மதன்குமாரிடம் கேட்கலாம். மதன்குமார், அங்கு நடைபெறக்கூடிய அந்த கிடா போட்டி சார்ந்த தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக கோபால், மதுரை திருப்பரங்குன்றத்தில் பனையூர் அருகே உள்ள பொட்டபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமந்தை அம்மன் திருக்கோவிலின் பங்குனி பெருவிழா முன்னிட்டு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இந்த கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பில் 13 ஆண்டுகளுக்கு முன் அரசால் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்ட கிடாமுட்டு சண்டையை தற்போது தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி 2வது முறையாக காவல்துறை அனுமதி பெற்று முட்டுக்காய் தலுக்காவற்றின் உரிமையாளர்கள் பதிவு செய்யப்பட்டு டோக்கன் வழங்கிய பின் கிடாய் உரிமையாளர்கள் கிடாய் மட்டும் தளத்திற்கு உள்ளே செல்ல அனுமதித்து சண்டையிட அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த போட்டியில் மதுரை மட்டுமல்ல தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பங்கு பெற்று உள்ளனர். போட்டியில் பங்கு பெறும் முக்கிய முட்டுக்கடாய்களின் வயது, பற்களின் எண்ணிக்கை, காயம் உள்ளதா என்பதை மருத்துவர்கள் ஆராய்ந்த பின்னர் சமமான முட்டுக்கடாய்களுக்கு ஜோடி போடப்பட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த போட்டியானது காலை 8 மணிக்கு தொடங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த போட்டியை பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர், காவல்துறையினர் தலைமையில் போட்டியானது நடைபெற்று வருகிறது. 270 முட்டுக்கடாய்களை பங்கு பெற்ற இந்த போட்டியில் 135 ஜோடிகளுக்கு பந்தயம் விட்டு 15 ஜோடிகள் வீதம் 9 சுற்றுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற முட்டுக்கடாய்களுக்கு பல்வேறு சிறப்பு பரிசுகள், பொருட்கள், அதாவது கிராம மக்கள் மற்றும் இளைஞர் அமைப்பின் சார்பில் குத்துவிளக்கு, பொங்கல் பானை, கட்டில், பீரோ, அண்டா உள்ளிட்ட வழங்கப்பட்டு வருகிறது. காயம் ஏற்படும் கிடாய்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க மருத்துவக்குழு தயாராக உள்ளது. மதன்குமார், தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.